அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை பெரம்பூர் ஊழியங்கள் இரவுக்கான சிந்தனை என்கிற அனுதின இரவு தியான நிகழ்ச்சிக்கு உங்களை இன்று வரவேற்கிறது இந்த சுருக்கமான வேதாகம போதனையை கேட்பதின் மூலம் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக நம்மை ஆழமான அன்பிற்குள்ளாகவும் அர்ப்பணிப்பிற்குள்ளாகவும் தமது திருவார்த்தையினால் நம்மை வழிநடத்தி செல்கிற நல்தேவன் நமது இனிமே மனவாழர் இம்மணியில் கத்தராகி கிறிஸ்து இயேசுவின் மகிமை பொருந்தின நாமத்தில் உங்களுக்கு எங்களது மாலை நல் வாழ்த்துதலை தெரிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் கத்தருக்குள் பிரியமானவர்களே நம்மை சுற்றிலும் அகங்காரிகளும் கர்த்தருக்கு அடங்காதவர்களும் நம்மை பழிக்கும் பொழுது எதிர்த்து பேசும் பொழுது பகைக்கும் பொழுது நாம் நம்முடைய கண்களை கர்த்தர் பேரில் மாத்திரம் வைத்தவர்களாக செல்ல வேண்டும் குறிப்பாக நம்முடைய சொந்த பந்தமே நம்முடைய இரத்த உறவுகளே நம்மை எதிர்க்கும் பொழுது நம்முடைய முழு கவனத்தையும் அவர்கள் பேசின வார்த்தைகளுக்கு ஏற்றவாறு நாம் செயல்படும்படி ஒருமுகப்படுத்தாமல் கர்த்தர் சொன்ன வார்த்தைகளுக்கு நேராக நாம் மையப்படுத்த வேண்டும் இப்படியாக தான் நாம் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள இடர்பாடுகளை எல்லாம் மேற்கொண்டு முன்னேறி செல்ல முடியும் தேவன் வைத்திருக்கிறதான சகல நல்பாக்கியங்களையும் நம்மால் அனுபவிக்க முடியும் அதை குறித்து இன்று மாலை பொழுதிலே நாம் சிந்திப்போமாக நம்முடைய இரவு சிந்தனைக்கான தலைப்பெனவென்றால் முழு இருதயத்தோடும் கர்த்தரை முதன்மையாக்குதல் வசன பகுதி நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதம் அறுபத்தி ஒன்பதாவது வசனம் சங்கீதக்காரன் குறிப்பிடுகிறார் அகங்காரிகள் எனக்கு விரோதமாய் பொய்களை பிணைக்கிறார்கள் நானோ முழு இருதயத்தோடும் உம்முடைய கட்டளைகளை கை கொள்ளுவேன் பிரியமானவர்களே இந்த வசனப்பகுதியிலே பக்தன் ஏறெடுக்கிறதான தீர்மானத்தை பாருங்கள் அவருக்கு விரோதமாக தகாதவைகளை சம்பவிக்காதவைகளை அல்லது ஜோடித்து திரித்து பேசுகிறதான வார்த்தைகளையெல்லாம் கேட்கிறார் அதற்கேற்றவாறு அவர் செயல்படும்படியாக நிர்பந்த பண்ணப்படுகிறார் வற்புறுத்தப்படுகிறார் சோதிக்கப்படுகிறார் ஆனால் அந்த ஈர்ப்புகளுக்கெல்லாம் அவர் இடம் கொடுக்காமல் அவருடைய முழு கவனத்தை முழுமையாக தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதையே நான் பின்பற்றுவேன் என்று சொல்லி ஒருமுகப்படுத்துகிறார் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட உங்களுக்கு விரோதமாக அநேகர் எழும்பி பேசலாம் அவர்கள் அந்நியர்களாய் இருந்தாலும் பரவாயில்லை சொந்த பந்தங்களாக இருக்கிறார்களே என்று சொல்லி நீங்கள் திகைக்கலாம் என்னையும் எள்ளி நகையாடுகிறார்களே என்று சொல்லி நீங்கள் வியக்கலாம் அவர்களுடைய வார்த்தைகளை நீங்கள் பெரிதுபடுத்த வேண்டாம் உங்களுடைய முழு கவனத்தை கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக ஒருமுகப்படுத்துங்கள் நாம் வாசிக்கேட்ட வசந்த பகுதியிலே அகங்காரிகள் எனக்கு விரோதமாய் பொய்களை பிணைக்கிறார்கள் என்று அவர் குறிப்பிட்டு சொல்கிறதை பாருங்கள் சில நேரங்களிலே கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்திலே முதன்மையாக பிரவேசியாமல் இப்படி நம்மை பகைக்கிற வெறுக்கிற மக்களுடைய வார்த்தைகள் நம்முடைய மனதிற்குள்ளாக முதன்மையாக பிரவேசித்து நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்னுரிமை அளிக்காதபடிக்கு இந்த காரியங்களே நம்முடைய சிந்தையை ஆக்கிரமிக்கும்படியாக நாம் சோதிக்கப்படும் பொழுதெல்லாம் இந்த பக்தன் செய்ததை நாம் செய்ய வேண்டும் பாருங்கள் முதலாவது அகங்காரிகள் பேசின வார்த்தைகள் இவருக்குள்ளாக பிரவேசித்து இவரை ஆட்கொள்ள பார்க்கிறது இவரோ அவைகளுக்கு தடுத்து நிறுத்தி கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு முன்னுரிமை அளிக்கிறார் கர்த்தரையே முதன்மையாக வைக்கிறார் ஆம் பிரியமானவர்களே உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் யாரை முதன்மையாக வைக்கப் போகிறீர்கள் அகங்காரிகளை முதன்மையாக வைக்கப் போகிறீர்களா அல்லது ஆண்டவரை முதன்மையாக வைக்கப் போகிறீர்களா உங்கள் மீது பொய்களை பேசி உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஜனங்களுடைய வார்த்தைகளை நீங்கள் பெரிதுபடுத்த போகிறீர்களா அல்லது நீங்கள் நிறைவேற்றி முடிக்கும்படியாக கர்த்தர் உங்களுக்கு கொடுத்ததான அந்த வார்த்தைகளை முதன்மையாக்கப் போகிறீர்களா ஆம் பிரியமானவர்களே மனிதர்களுடைய வார்த்தைகளின்படி நாம் வாழ்வோம் ஆனால் நாம் உடமாகி போய்விடுவோம் ஆனால் நமக்கு விரோதமாக இப்படிப்பட்ட பொய்களை எல்லாம் நாம் கேட்டும் அவைகளை பொருட்படுத்தாமல் கர்த்தருடைய வார்த்தையை முதன்மையாக்கி அவர் நாம் நிறைவேற்றும்படி சொல்லுகின்றவைகளை செய்ய முதல் அடி எடுத்து வைக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நமக்கு முன்பதாக இருக்கிற அனைத்து தடைகளையும் அப்புறப்படுத்தி நம்மை எதிர்க்கிற மக்கள் அனைவரையும் பொய்யராக்கி நம்முடைய தலையை உயர்த்திடுவார் இப்படியாக தான் பக்தனாகிய தானியலுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம் அவருக்கு விரோதமாக அகங்காரிகள் எழும்பி பொய்யை திரித்து பேசினார்கள் ஆம் பிரியமானவர்களே உண்மையிலே பக்தனாகிய தானியல் ராஜாவுக்கு விரோதமானவர் அல்ல ராஜாவுக்கு நன்மை செய்தவர்தான் அவர் தன்னுடைய வேலைகளிலெல்லாம் உண்மையாயிருந்தார் ஆனால் இந்த தானியலை எப்படியாவது அழித்துவிட வேண்டும் என்று சொல்லி சூழ்ச்சி செய்து ராஜாவை சம்மதிக்க செய்து கடைசியிலே பக்தனாகிய தானியலை சிங்கக்கெபியிலே போட்டுவிட்டார்கள் உங்களுக்கு விரோதமாகவும் பொய் குற்றச்சாட்டுகள் எழலாம் நேச பாசமானவர்கள் என்று சொல்லி உங்களோடே கூட வேலை செய்கிறவர்களும் உங்களுக்கு விரோதமாக எழும்பலாம் அவர்களுடைய வார்த்தைகளை நீங்கள் பெருதுபடுத்த வேண்டாம் உங்களுக்கு அந்த வேலையை கொடுத்தவர் கர்த்தர் கர்த்தர்தான் உங்களை அங்கே வைத்திருக்கிறார் வைத்தவர் உங்களை வாழ வைப்பார் நீங்கள் அழிய மாட்டீர்கள் அப்படிதானே பக்தனாகிய தானியலுக்கு நிகழ்ந்தது அவருக்கு விரதமாக பொய் சொன்னவர்கள் யாவரும் அழிந்து போனார்கள் ஆனால் முழு இருதயத்தோடும் கர்த்தரை முதன்மையாக்கின பக்தனாகிய தானியிலோ கைவிடப்படவில்லை ஏனெனில் அவர் கர்த்தருடைய கட்டளைகளை தொடர்ந்து கைக்கொண்டார் தினமும் மூன்று வேளை ஜபிப்பதென்பது யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டதான கட்டளையாகும் அவர் கர்த்தருடைய கட்டளையை உள்ளபடியே கேட்டு கீழ்ப்படிந்தார் நீங்களும் கூட கர்த்தருடைய கட்டளைகளை நிறைவேற்றி முடிப்பதில் முனைப்பாயிருங்கள் அதனை முதன்மையாக்குங்கள் மற்றவர்கள் சொல்லுகிறதான செயல்களுக்கு ஏற்றவாறு நீங்கள் பிரதிபலிக்க வேண்டிய அவசியம் நிர்பந்தம் உங்களுக்கு இல்லை உங்களுக்காக வழக்காடுகிறவர் கர்த்தர் மனோர்களே நீங்கள் வாய் திறந்து பேச வேண்டாம் கர்த்தர் சொல்லுகின்றவைகளை செய்யுங்கள் கர்த்தர் தம்முடைய வல்லமையை கொண்டு உங்களுக்கு எதிரானவர்களோடு பேசி உங்களை ஜெயிக்க வைப்பார் இந்த சத்தியத்திற்கு உங்களை அர்ப்பணித்து ஒப்புக்கொடுப்பீர்களா ஒரு விசை வழக்காடு மன்றத்திலே பொய்யாக குற்றவாளியாக நிறுத்தப்பட்ட நிரபராதியாய் இருந்த கர்த்தருடைய பிள்ளைக்கு விரோதமாக பல குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டதாம் அவர் ஒரு வார்த்தையும் பேசவில்லையாம் இறுதியாக நீதிபதி அவரை பார்த்து நீர் ஒரு வார்த்தையும் பேசவில்லையா என்று கேட்டதற்கு அமைதலோடு இருந்தாராம் பிற்பாடு பொய் சாட்சிகள் ஒன்றுக்கு முரணாய் இருக்கிறதை நீதிபதியே கண்டுபிடித்து குற்றம் சாட்டப்பட்டவர் நிரபராதிதான் என்பதை அவரே தீர்ப்பளித்தாராம் பெரிய நாம் அமைதலாய் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுத்தி நடக்கும் பொழுது நமக்காக நம்முடைய தேவனாய கர்த்தர் செயல்பட்டு சூழ்நிலைகளை மாற்றுகிறார் இந்த சத்தியத்திற்கு உங்களை அர்ப்பணித்தோ பூடு கர்த்தர் என்ற உங்களை ஆசிர்வதிப்பாராக ஷாலோம்